எப்படி மாறுது? இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நீங்க செய்யும் போது, ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாம செய்யும் போது, அந்த செயலுக்கு உண்டான பலன், புண்ணிய பலன் கிடையாது. ஈக்குவலான ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன தேவை இறைவன் கரெக்டா பண்ணுவார். இதனாலதான் சர்வீஸ் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம், சின்ன விஷயமே கிடையாது. சர்வீஸ் ஏன் உலக அளவுல பெரிய விஷயமா பேசப்படுதுன்னா, அதுக்கு உண்டான காரணமே இதுதான். என்ன காரணம்? யாருங்க தனக்காக வாழ இன்னொருத்தனுக்காக இந்த காலத்துல அதிகமா வாழ்றாங்க? யோசிங்க, யோசிச்சு பாருங்க. எவன் இன்னைக்கு தனக்காக வாழாம இன்னொருத்தனுக்காக வாழ்றான்? அப்படி வாழும்போது தனக்குண்டான தேவை அனைத்தையும் இழக்கிறான்ல, அப்ப தாண்டது அங்க போகுது இல்ல? தாண்டது போகும்போது என்ன ஆகுது? இறைவன் வந்துடுறாரு, அவ்வளவுதான் மேட்ரு. கர்மயோகம். இப்ப நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருமே கர்மயோகிகள் தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் நல்லா இருக்கணும், எனக்கு கர்ம வினைகள் போகணும்னா அவன் பண்றது இல்ல. ஒரு மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ, அது குறுக்கு குறுக்க சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. வேற லெவல்ல இருக்கு, ஜாலியா இருக்கு தினமும். நான் சும்மா இருந்தா கூட அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு எங்க சாப்பாடு கொடுக்க கிளம்பிடுறாங்க. அப்ப இதுல தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒரு சின்ன ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஓபன் ஆயிடுச்சுனாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். அதுக்கு முதல்ல அந்த பயிற்சி, பொறுமை, தெளிவு என்பது ரொம்ப அவசியம். பிரச்சனையே அதுதான். அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் எல்லாம் சூப்பர், வேற லெவலுக்கு போயிடுவீங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்பது நம்ம வந்து பணம் காசு சம்பாதிச்சு, பேரு புகழ் சம்பாதிச்சு, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும், நமக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும், நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கணும்னு போனீங்கன்னா எல்லாம் வரும், ஆனா நிம்மதி இருக்காது, மறுபடியும் பிறப்பீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பீங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க, ஆனா கூடவே கர்மாவையும் சேர்த்து சம்பாதிச்சுப்பீங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்தது ஓகே, இவ்வளவு நாள் நான் பண்றேன்னு பண்ணி நினைக்குமோ அந்த கர்மாலாம் உங்களுக்கு சேர்ந்துச்சு. இனிமேல் கெடுதலை தவிர்த்து நல்லதை பண்ணும் போது அந்த நல்லதோட புண்ணிய பலனை இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ, ஞானமும் பொருளும் பொண்ணும் வாய்ப்புகளும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணுவார், பூர்த்தி பண்ணுவார். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் தான். கர்மயோகம் என்பது அதுதான். தனக்காக வாழாமல் இன்னொருவருக்காக வாழ்வதால் அதற்கு பெயர் கர்மயோகம் ஆகின்றது. அந்த கர்மயோகம் அப்புறம் எப்படி மாறுது? அது அப்புறம் தயை கருணை அப்படி போயிருது. வள்ளலார் சொன்னது போல அளவு கடந்த அன்புக்கு போகும்போது, காஞ்சி விஸ்வநாத சாமி கூட சொல்லுவார், அளவு கடந்த அன்பு ஒன்றே அகிலமாளும் சக்தி அப்படிப்பார். அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த அன்பு. எப்படி அளவே இருக்க கூடாது அன்புக்கு? அளவு வச்சீங்கன்னாவே அது அன்பு இல்லைன்றாங்க. எத்தனை பேர் அளவு வைக்காம அன்பு வச்சீங்க சொல்லுங்க? அளவு கடந்த அன்பு ஒன்றே அகிலமாளும் சக்தின்றாரு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாதம். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. அந்த அளவு கடந்த அன்புன்ற ஒன்று உங்களுக்குள் வந்துருச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். பிரச்சனையே வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் கர்மயோகம். அடுத்து ஞானம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. இப்ப கர்மயோகத்துல என்ன நடக்குது, அங்கேயும் என்ன நடக்குது? ஒரு வேலை செய்யும் போது உங்களை மறக்கிறீங்க, தன்னை மறக்கும் போது இறைநிலையை பார்த்துறீங்க, அவ்வளவுதான். ஞானம் என்பது என்ன? விசாரம் பண்ணி கேள்வி கேட்டு அங்க அலசி இங்க அலசி இப்படி போய் அப்படி போய் ஞான பாதைக்கு வரும்போது ஒரு கட்டத்துல அந்த மனசை நீங்க டெக்னிக்கா நீங்களே எப்படி அடக்குறதுன்றதை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களே சூப்பரான பதிலை கொடுத்து ஞான பாதையா இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம், மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் ஓகே தான். ஆனா ஞானப்பாதையில ஒருத்தன் கிளியர் ஆயிட்டான் அப்படின்னா எல்லா கஷ்டங்களையும் ஈஸியா அடக்கிடுவான், அவனுக்கு அது ஒரு மேட்டராவே இருக்காது. ஏன் என்றால் அப்பேற்பட்ட ஆற்றல் அதுல இருக்கு, அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு. அப்ப எப்படி ஒரு மனிதன் இந்த ஐந்து வழிகளில் இறைவனை பார்க்கின்றான்? சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி? சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல எந்த வழியில போனீங்கனாலும் என்ன நடக்குது? அட் என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இதுல எந்த வழிக்கு போனீங்கனாலும் அட் என்ன நடக்குது?
மனம் என்பது வேலை செய்யாம போயிடுது, அவ்வளவுதான் மேட்ரு. மனம் எப்போது வேலை செய்யாமல் சென்று விடுகிறதோ அப்போது உங்களுக்கு எல்லாமே இறைவனின் காட்சியாகத்தான் தெரியும். துரிய விழிப்புன்றாங்க. ஆயிரம் இதழ்கள் ஒரு தாமரையில் விரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்றாங்க. அந்த அந்த பிரகாசம், அந்த அந்த உணர்தல், அந்த 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 இருக்கக்கூடிய ஆற்றல், அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த சக்தி அந்த அளவுக்கு இருக்குன்றாங்க. அது எப்படி வரும்? அந்த தன்மையில ஒருத்தன் நிலைச்சு நிற்கும் போது மட்டுமே வரும். அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அதுல எப்படி இருக்கணும்? அதுல நிலைத்து நீடித்து நிற்க வேண்டும். நிலைத்து நீடித்து அதிலேயே நிக்கணும். நின்னாத்தான் முடியும், ஊன்றி நிக்கணும். அந்த வைராகியம் வர வரைக்கும் வாய்ப்பு இல்ல ராஜாதான், வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு எப்போ ஒரு மனுஷன் தனக்குத்தானே ரெடி பண்ணிக்கிறானோ அப்ப உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுவான், உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுவான். அப்போ இந்த நான் என்ன கேக்குறேன், இந்த மற்ற புத்தகங்கள், யோகங்கள், வேதங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒன்னத்தான் சொல்லுது, மாத்தி மாத்தி சொல்லுது. என்ன சொல்லுது சொல்லுங்க, எல்லாமே என்ன சொல்லுது சொல்லுங்க. நீ பதில் சொன்னீங்கன்னா தான் நான் சொல்லுவேன். எல்லா வேதங்களும் இவ்வளவு நேரம் நான் சொன்ன வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. மனமற்ற நிலை, முக்தி, ஆன்மத விசனம், சூப்பர், மனோநாசம், எல்லாம் தான், எல்லாம் மனசுக்கு தான். அதான் அகத்தியர் சொன்னாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்ற. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் சொல்றார் அகத்தியர். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் சொல்றார் அகத்தியரு. எப்படி பாருங்க, ஏன் அவருக்கு நல்லா தெரியுது, மனசு ஒருத்தனுக்கு செம்மையாயிடுச்சுனாவே அவனுக்கு எதுவுமே தேவையில்லைன்றது நல்லா புரியுது. அதனாலதான் உபதேசமா கொடுத்தார். இதாவது பரவாயில்ல, அருணகிரிநாதருக்கு கொடுத்த உபதேசம் தெரியுமா உங்களுக்கு? அருணகிரிநாதருக்கு யார் உபதேசம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, தெரியாதவங்களுக்கு சொல்லுவா, அப்பதான் அவங்களுக்கும் புரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். ஆனா இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்காம எப்படி நீங்க இருப்பீங்க? இதை சார்ந்த ரெண்டு கதைகள் சொல்றேன். இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ரொம்ப 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 உபயோகமா இருக்கும். மேட்டர் என்னன்னா,